நம்ம சேனலில் பாலர் எடுத்து வைக்கிறத பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பாலாடை கிடைக்குது, எங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள், அது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்துட்டு பாலாடை நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து பால் வந்து லோக்கலில் வாங்குகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆரோக்கிய பால், ஆவின் பால், அதுக்கப்புறம் லோக்கல் பால், மூணு பாலுமே இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம், எதில் வந்துட்டு எவ்வளவு பாலாடை அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நாம வாங்கி வச்சிருக்கிற லோக்கல் பால் எடுத்துக்கிட்டோம், அதோட சேர்த்து ஒரு அரை லிட்டர் ஆரோக்கியா, ஒரு அரை லிட்டர் ஆவின் பாலும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மூணு பாலுமே வந்து சூடு பண்ண போறோங்க. அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட விட போறது இல்லை, அப்படியே என்ன பால் இருக்கோ அதை அப்படியே சூடு பண்ண போறோம். அப்பதான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பால் வந்து நமக்கு ஆடை கிடைக்கும்ன்றத. நாம இது வரைக்கும் இந்த மாதிரி மூணு பால் வச்சு செக் பண்ணதில்லை, நம்மளும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்துருவோம் எந்த அளவுக்கு எந்த பாலில் அதிகமாக ஆடை வருதுன்னு. ஆனால் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம், கண்டிப்பாக லோக்கல் பாலில் தான் வந்து ஆடை அதிகமாக இருக்குன்னு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, லோக்கலில் கொடுக்குறவங்க வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து அப்படியே வாங்கி அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேறு ஆட் பண்ணி நம்ம வந்து பாலில் வந்து கொதிக்க வைப்போமா, அப்போ இன்னும் சுத்தம். அதனாலேயே நான் என்ன பண்ணுறதுன்னா, பாலில் வந்து தண்ணி ஊற்றாமையே கொதிக்க வைக்கிறது, அப்போ தான் நமக்கு என்னென்னு தெரியும் சொல்லிட்டு. அதோட இப்போ நீங்கள் சூடு பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுங்க, பாக்கெட் பாலில் வந்து நிறைய நுர வரும், ஆனால் வந்து அந்த ஆடை வர மாதிரி தெரியாது, வெள்ளையாக இருக்கும். லோக்கலான பால் வந்து கொஞ்சம் எல்லோ கலராக திரும்புது, அப்போவே ஓரளவுக்கு ஓகே இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குன்றது நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த பால் எப்படி நம்ம சூடு பண்ணியிருக்கோம்னா, 10 நிமிஷம் கிட்டத்தட்ட சூடு பண்ணியிருக்கோம். ஒரு முறை வந்து பால் பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணாமல் 10 நிமிஷம் ஈக்குவலாக சூடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே இல்லை 1 ஹவர் கூட வந்து நல்லா பால் வந்து ஜில்லுன்னு ஆற வச்சுட்டோங்க. அதை எடுத்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10 மணி அடிச்சுப்போம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பால் கட்டியிருக்கும். பட் இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் வச்சோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுக்கிறோங்க பாலில். இப்போ எந்த பாலில் அதிகமாக வந்து ஆடை இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவின் பால் தான் பார்க்க போகிறோம். ஆவினில் எவ்வளோ வந்துட்டு நமக்கு வந்து பாலாடை கிடைக்குதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மேலே வந்து லைட்டாக ஒரு லேயர் மாதிரி மட்டும்தான் படிஞ்சிருக்கா தவிர மற்றபடி ரொம்ப பெருசாக இல்லாததில்ல. இருந்தாலும் அதை நம்ம எடுத்துப்போம் ஆவினில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா ஆரோக்கியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் கூட முழுசாக வரலங்க ஆவின் பாலில். அது அதோட வந்து நம்ம ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம இதுவே பெரிய விஷயம் தான் சொல்லுவேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க சூடு பண்ணி தான் நம்ம கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் நம்மளுக்கு கிடச்ச வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது வந்து ஆரோக்கிய பாலில் வந்து இன்னும் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குமே தவிர கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான் சொல்லணும். ஏன்னா இதுலேயும் பெருசாக வந்து ஆடை கிடைக்கல. பட் பேக்கெட் பாலில் நம்ம வந்து பாலாடை எதிர்பார்க்க முடியுமானா எனக்கு தெரியல, இவ்வளோ தான் கிடைக்கும் போல். ஆனால் நம்ம லோக்கல் பாலில் வந்துட்டு டெஃபினட்டாக தண்ணி ஊற்றாமல் அதுவும் திக்காக இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும்ன்றது இதுவே வந்து நம்ம வந்து ப்ரூஃபாகவே எடுத்துக்கலாம். அந்த பால் வந்து ஆடையிலேருந்து நம்ம எடுக்கும்போது நம்ம நல்லா தெரியுங்க, ஒரு மாதிரி கனமாக இருக்கும், நல்லா திக்காக பால் ஆடை வந்து கட்டியிருக்கு. இதில் பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் பால் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அதோட நைட் வந்து ரொம்ப லேட்டாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எடுத்ததும் வந்து ஒரு காரணம் என்ன கம்மியாக இருக்கிறதுக்கு. இல்லைனா இந்த லோக்கல் பாலில் இதை விட இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக்காக ஒரு மாதிரி பாலாடை மட்டுமே அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 லிட்டர் பாலுக்கு வந்து எவ்வளோ வருன்றதை நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, ஏன்னா கிட்டத்தட்ட மூணு பாலுமே நம்ம சூடு பண்ணி மூணு பாலிலிருந்து நம்ம வந்து பாலாடை எடுத்திருக்கோம். இதில் வந்து எதில் அதிகமாக பாலாடை கிடச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக லோக்கல் பால் தான். அதில் தண்ணி இல்லாமல் இருந்தால் அது கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குன்றதும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச பாலாடை மட்டுமே எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இது எல்லாருக்குமே நமக்கு வந்து லோக்கலில் பால் கிடைக்க மாட்டதா, கண்டிப்பாக கஷ்டம் தான். கிராமத்தில் இருக்கிறவங்க இதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பேக்கெட் பால் தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து கிராமத்துலேயே பால் அப்படியே சூடு பண்ணி குடிச்சிருவோம், எடுத்து வைக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா இது எவ்வளோ சேரும் தெரியுங்களா, ஒரு 3-4 பாக்ஸ் வரைக்கும் நான் பாலாடையே சேர்த்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் காச போகிறோங்க, அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வரோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து நெய் காய்ச்சணும், ஏன்னா நிறைய சேர்ந்துருச்சு பாருங்க. பாலாடை மட்டுமே எத்தனை பாக்ஸ் வந்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதை எல்லாமே எடுத்து ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் காச போறோங்க. இன்னைக்கு கடைகளில் ஒரிஜினல் நெய் வாங்கினாக்கா ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த பாலாடையிலிருந்து நெய் காய்ச்சலாம். அடுத்த வீடியோவில் நெய் காய்ச்சது எப்படின்னு பார்த்துருவோம்.